நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய பக்கத்தில் தொடர்ந்து கவியரசு வைரமுத்து ஐயா அவர்களின் கள்ளிக்காட்டு இதிகாசம் ஒளிவடிவமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கள்ளிக்காட்டு இதிகாசத்தின் முந்தைய பதிவுகள் அனைத்தும் நம்முடைய பக்கத்தின் பிளேலிஸ்ட் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் இணைக்கப்பட்டிருக்கிறது. கதைக்களத்திற்குள் செல்வோம். பகுதி 6. 6 ஆண்டுகளுக்கு பிறகுதான் செல்லத்தாயி மாசமானாள். இந்த 6 ஆண்டு காலத்தில் அவள் பட்டபாடும் பேயத்தேவரை படுத்திய பாடும் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஏழா மூலி, எங்களா அவங்க அப்பன் போடுற 10 பவுனு? போலா, போய் வாங்கியாளா? காமக்காப்பட்டியில் அவன் சாட்டை கம்பியில் சாத்துகிற சாத்தில் இவள் கள்ளிப்பட்டியில் வந்து விழுவாள், அழுவாள். பேயத்தேவர் வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணவில்லை என்பது ஊருக்கே தெரியும். ஒவ்வொரு முறை அவள் அழுது வரும்போதும் ஒரு வாரம் வீட்டில் வைத்து அழுகையமர்த்தி சோளமோ சாமையோ கல்லுப்பயரோ காணப்பயரோ மூட்டை கட்டி காணாவிளக்கில் காரேத்தி விடுவார். 50ஓ 100ஓ அப்பப்போ கொடுத்தனுப்புவார். அவளும் ஆரம்பத்தில் போராடித்தான் பார்த்தாள். எங்கள் அப்பங்காசில் பொழைக்க நினைக்கிறியே, எங்கள் அப்பனுக்கா பிறந்த என்று கூட கேட்டுவிட்டாள். மாட்டுக்கு தவிடு அளந்து கொண்டிருந்த அரைப்படி நாழியை தவிட்டோடு அவளை நோக்கி வீசியடித்ததில் புருவத்தில் இரத்தம் ஒழுக பொழுதுக்கும் மூச்சு பேச்சில்லாமல் கிடந்ததே மிச்சம். ஒத்து வாழவும் முடியலை. 2ஆம் குழப்பம் இப்படி ஆச்சேன்னு ஊறு வையுமே, அதனால் அத்து வாழவும் முடியலை. வயிற்றில் துணியை கட்டிக்கிட்டேன், வாய்க்கு பூட்டு போட்டுக்கிட்டேன். ஈஸ்வரம் விட்ட வழின்னு எப்படியோ கிடக்கேன். இதுதான் அவள் தாம்பத்தியத்தில் சில வருடங்களாய் வார்த்தை மாறாத வாக்குமூலம். எப்படி இருந்தவள் செல்லத்தாயி, சும்மா ஜாதி குதிரை மாதிரி. இன்றைக்கு அவளுக்கு வயிறு இருக்கிறதே தவிர மேனி இல்லையே. வாயும் வயிறுமாய் உள்ளவளுக்கு வாய்க்கு ருசியாக ஏதாச்சும் பண்ணி போட வேண்டியதுதான். முருகாயி, அந்த வெடக்கோழியை பிடிச்சி வை. நான் 1-8 ஆண்டிப்பட்டிக்கு போய் அரசலவ ஜாமா வாங்கிட்டு விசுக்குன்னு வந்துடுறேன். ஏலே மொக்க, ஏற ஓட்டிக்கிட்டு போய் அந்த கொறை உழவ உழுது முடிச்சு வீடு வந்து சேர்றா. மேல் சட்டை தேடினார் பேயத்தேவர். போர் வீரன் போருக்கு போகும்போதுதான் கவசம் அணிவது மாதிரி விசேஷம் என்றால் மட்டுமே சட்டை அணிவது பேயத்தேவர் வழக்கம். கோழிச்சாறு என்ற சந்தோஷம் அந்த குடும்பத்தில் பரபரவென்று பரவ ஆரம்பித்தது. நெல்லுச்சோறும் கோழிச்சாறும் தான் கள்ளிக்காட்டில் உயர்ந்தபட்ச உபச்சாரம். ஒரு வீட்டில் கோழிச்சாறு கொதிப்பதே ஒரு கௌரவம்தான். கோழி குழம்பு என்பது அன்றாடமில்லை, அபூர்வம். ஒரு வீட்டில் நல்ல சோறு என்பது தைப்பொங்கலுக்கோ ஆடிக்கோ தீபாவளிக்கோ தான், அல்லது ஆள் சீக்காய் கிடந்தாலும் அந்த மரியாதை கிடைக்கும். ஒரு பிள்ளதாச்சிக்கு கோழிச்சோறு என்பது உணவு மட்டுமல்ல, மருந்தும் கூட. பேயத்தேவர் சந்தைக்கு போய் திரும்பும் திருக்கோலம் காண கண்ணிரண்டு போதாது. அரிசி, உப்பு, புளி, மிளகு, மிளகா, சீரகம், கடுகுளுத்தம்பருப்பு, கசகசா, சீனி, கருப்பட்டி, டீத்தூள் எல்லாமே அடக்கி ஒரு மஞ்சப்பையில், அது வலது கையில். இடக்கையில் 5 விரல் இடுக்கில் 4 சீசா. நல்லெண்ணெய், சீமத்தண்ணி, கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், புளி மூடியிட்ட சீசாக்களின் கழுத்தில் சணல் கயிறு கட்டி சௌகரியம் செய்திருப்பார் விரலில் மாட்ட. வெவ்வேறு சைஸுகளில் சீசாக்கள் இருப்பது மாதிரி சீசாவின் எண்ணெய்களும் இருக்கும், வெவ்வேறு மட்டத்தில். சீமத்தண்ணியை தவிர எல்லா எண்ணெய்களும் சீசாக்களின் அடிவாரங்களில் கிடக்கும். கட்டை செருப்பின் ஓசையும் சீசாக்கள் ஒன்றோடொன்று முட்டி முழங்கும் சத்தமும் பேயத்தேவர் வாரேன், பேயத்தேவர் வாரேன் என்று காணாவிளக்கிலிருந்து கள்ளிப்பட்டிக்கு அறிவிக்கும். அழகம்மா மாதிரி கோழி குழம்பு வைக்க 5 ஜில்லாவிலும் ஆள் இல்லை என்பது அவர் நம்பிக்கை. அழகம்மா என்றைக்கு படுக்கையில் விழுந்தாலோ அன்று முதல் கோழி குழம்பு வைப்பது பேயத்தேவர்தான். வேறு யார் வைத்தாலும் விளங்காது அவருக்கு. அழகம்மா கைப்பதம் அவருக்கும் வரும். முருகாயி கவுத்து வைத்திருந்த வெளக்கோழியை அறுத்து இரத்தத்தை தரையில் விட்டு சாமிக்கு என்றார். உசுரடங்கி ஓய்ந்ததும் பறிக்க ஆரம்பித்தார். ரெக்கை முடிமட்டும் கெட்டியாயிருந்தது. செத்த பிறகு எதுக்கு இந்த புடி சாதகம் என்று கோழியை திட்டினார். உள்ளிரக்கை குறுமுடி ஒவ்வொன்றாய் நீக்கினார். செல்லத்தாயி தன் விருந்து தயாராவதை வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தாள். அது ஒரு சுகம். சோளத்தட்டையில் வைக்கோல் பரப்பி தீ மூட்டினார். வலக்கையால் கோழிக்கால் தூக்கி பிடித்து இடக்கையால் தீயை தள்ளி கோழியை வாட்டத் தொடங்கினார். கோழியின் சர்வ சருமங்களிலும் அனல் பரவுமாறு புரட்டி புரட்டி வாட்டினார்.
விரலுக்கு சிக்காத குறுமுடிகள் கருகத் தொடங்கின. அந்த கருகல் வாசனையும் நாசிக்கு ருசிதான். அனல் காட்ட காட்ட கலகலவென்று இருந்த கோழி கல்லாய் இருகத் தொடங்கியது. வாட்டிய பதம் போதுமென்று சுயதிருப்தி வந்த பிறகு குத்த வைத்திருந்த பேயத்தேவர் குதித்தெழுந்து, முருகாயே, அந்த மஞ்சளை கொண்டா என்றார். கோழியின் கழுத்திலிருந்து கால் வரைக்கும் அரைத்த மஞ்சள் அப்பி தடவினார். கொஞ்ச நேரம் காயவிட்டு கோழிக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்தினார். ஒரு கைப்பிடி மிளகு, கொஞ்சம் ஜீரகம், கசகசா, கொத்தமல்லி, பட்டை மிளகா எல்லாவற்றையும் ஒன்று கூட்டி வரட்டு ஓட்டில் போட்டு வறுத்தார். அந்த காரமும் நெடியும் முணுமுணுவென்று மூக்கிலேறினாலும் அந்த கலப்பு மனம் ஓர் அலாதியான சுகம்தான். வறுபட்ட மிளகு வெடிக்கிற பதம் வந்தபோது வறுப்பதை நிறுத்தினார். ஒரு மிளகை எடுத்து பல்லக்கில் போட்டு கடித்து பதம் பார்த்து கொண்டார். எண்ணி 20 வெங்காயம் குழைய வதக்கி அரைத்து வைத்து கொண்டார். தயார் நிலையில் சரக்குகளை உஷார்படுத்திவிட்டு கோழியை தூக்கி பீக்கத் தொடங்கினார். சொன்னபடி கேட்டது சுட்ட கோழி. அக்கக்கான்னு கழன்று வந்தது. மொத்தம் சுத்தம் செய்து கழிப்பவை கழித்த பிறகு எலும்பு, கறி, ஈரல் அனைத்தையும் அரைத்த சாமான்களோடு கலக்கினார். நல்லெண்ணெய் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி பிசறி உப்பும் போட்டார். வேணுங்கிற தண்ணி சேர்த்தார். பாத்திரத்தை அடுப்பிலேற்றி கொதிக்க வைத்தார். அது கொதிக்க கொதிக்க வீட்டையே தூக்கியது குழம்பு வாசனை. கொதிக்கிற குழம்பு பேயத்தேவரை கூப்பிட்டு பேசியது. நாங்களும்தான் குழம்பு கூட்டி வைக்கிறோம், வரலையே இந்த பதம், சலித்து கொண்டால் முருகாயி. மூக்கில் ஏறி முரண்டு பிடிக்கும் அந்த வாசனையின் எச்சில் ஊறியது புள்ளத்தாச்சிக்கு. கொதிக்கிற குழம்பை இறக்கி அகப்பை செலுத்தி ஆழத்தில் துழாவி அள்ளி ஈரலும் கறியும் கோழி வயிற்றிலிருந்த குறுமுட்டையும் ஆசையாய் அள்ளி போட்டு சீசாவிலிருந்த நல்லெண்ணெயை குழம்பில் பரவலாய் அலாவி சுடுகிற கும்பாவை எடுத்தோடி வந்து, இந்தா தாயி என்று நீட்டினார் செல்லத்தாயிடம். சீக்குக்கார பெண்டாட்டிக்கு அலுமினிய தட்டில் குழம்பு ஊற்றி அவளை தூக்கி உட்கார வைத்து, தின்னாத்தா தின்னு என்றார். அந்த தூக்குச்சட்டியில் மொக்கராசுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, முருகாயி நீயும் ஊத்திக்க என்று குரல் கொடுத்தார். நான் என்ன பொடுசா புள்ளதாச்சியா, எனக்கு எதுக்கு கரியஞ்சோறும், முருகாயி முனகிக் கொண்டாள். அழகம்மா கிழவிக்கு வெந்த கறி ஊட்டிவிட்டு சங்கில் புகட்டுவது மாதிரி கொஞ்சம் சாறு புகட்டி வாய் துடைத்து படுக்க வைத்து தாழ்வாரத்தில் வந்து பார்த்தபோது வைத்தது வைத்தபடியே இருந்தது செல்லத்தாயி கும்பா. கோழிச்சாறு அவளை வாவா என்று அழைத்தாலும் ஒரு வைராக்கியத்தோடு மூஞ்சியை தூக்கி வைத்து இறுக்கமாக இருந்தாள் அவள். அவளுக்கு தெரியும் கோழி நேரமும் கோரிக்கை நேரமும் ஒன்றுதான் என்று. என்னம்மா அப்படியே வச்சிருக்க, இந்த கோழிச்சாறு எங்கூரில் இல்லையா, இதுக்கு தான் லொங்கு லொங்குன்னு வந்தனாக்கோம். பேயத்தேவர் புரிந்து கொண்டார். ஒரு சூறாவளி காற்று சுற்றியடிக்கப் போகிறது என்பதை ஆரம்பிச்சிட்டியா, முதல்ல கோழிச்சாரை தூக்கி குடிமகளே. இவள் இடக்கையில் கும்பாவை எட்டித்தள்ள அது டங்கென்று சுவர் மோதி சாறு சிந்தி நின்றது. நான் குத்த வச்சு கோழிச்சாறு குடிக்கவோ பிறந்த வீட்டில் பிள்ளை பெறவோ வரல. 10 பவுன் வாங்காமல் பெத்த பிள்ளையோடு வந்தேன்னா காமக்காப்பட்டி எல்லையிலேயே காலை வெட்டுவேங்கிறான் ஓ மருமக. நீங்கள் என்னடான்னா, நெஞ்சொடிஞ்சு வந்தால் நெல்லுச்சோறு போடுறேன், குத்துப்பட்டு வந்தால் கோழிச்சோறு ஊத்துறேங்கிறீங்க. பேயத்தேவர் அவள் பக்கத்தில் குனிந்து ஒரு கை தரை ஊன்றி உட்கார்ந்தார். தட்டிவிட்ட கும்பாவை அவள் வலக்கைக்கு வசதியாக பக்கத்தில் சேர்த்தார். தாயி ஆத்தா சீக்கில் கிடக்கா, அப்போ மண்ணோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த 5-6 வருஷமாக பொழப்பு பொழப்பாவா இருக்கு. சோளம் விதைச்சேன், பொக்கா போச்சு. நிலக்கடலை போட்டேன், விதக்கடலைக்கே வல்ல. கம்பு விதைச்சேன், மாட்டுக்கு தட்டை தான் மிச்சம். கத்திரிக்காய் நல்லா விளைஞ்சிச்சே, அந்த காசு எங்கே போச்சு? இல்லைங்கலை, விளைஞ்சிச்சு. விலை இருந்துச்சா? விளைஞ்சா விலை இல்லை, விலை இருந்தா விளையலை. இதானாம்மா மண்ணை கிண்டுறவன் தலையெழுத்து. பேயத்தேவர் பெரியாம்பளைக்கு பேசவா சொல்லி கொடுக்கணும், நல்லாத்தான் பேசுவீங்க. நான் பிள்ளைய பெற்றுட்டு இங்கேயே சாகிறதா அங்கே போய் சாகிறதா, அதை சொல்லுங்க முதல்ல. பிள்ளத்தாச்சி வாயில் நல்ல சொல்லு வரணும்மா. போட்ட 5 பவுனையும் விற்று தின்னுப்புட்டான் வெறும்பய. பச்சை உடம்பும் பச்சை புள்ளமாக போகிறபோது உன்னை வெறுங்கழுத்தோடையா விட்டுருவேன். 5க்கு 2 பழுதில்லைன்னு செய்வேன்ல அப்பன். ஆறிப்போ சாத்தா, சாத்த குடிச்சிட்டு அடிக்கறியை அரித்து தின்னு. அப்பன் வச்ச குழம்பு
கோரிக்கைக்கு கிடைக்காத உத்தரவாதத்தில் மூக்கை சிந்தி கண் துடைத்து கும்பாவை இழுத்து கோழிச்சாற்றுக்குள் தலைகாட்டும் கறியில் ஈரலா தொடைக்கறியா எதை முதலில் ருசிப்பது என்று செல்லத்தாயி முடிவெடுக்க முயற்சி செய்த கணத்தில் ஓசையோடு காற்று கிழித்து வாசலில் வந்து விழுந்து உரலோடு மோதி நங்கென்று சத்தமிட்டு ஆடி அதிர்ந்து ஒடுங்கியது ஒரு வீச்சரிவாள். தெருவெல்லாம் அதிரும்படி அடித்தொண்டையில் கத்தியது ஒரு குரல். ஏய் விடுங்கப்பா, இன்னைக்கு ரெண்டுல ஒன்று பார்த்தாகணும். நாம் பேயத்தேவனுக்கு பிறந்தவனா இல்லையான்னு கேட்கணும். ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மகன் செத்தானா பொழைச்சானான்னு கேட்டானா இருந்தாலே கோழிக்கறி ஆக்கி போடுறியே மகளுக்கு, குருத்தெலும்பாச்சும் கொடுத்தியா மகனுக்கு, அந்த கோழி செல்லத்தாயி பேர சொன்னாதான் வேகுமா, சின்ன பேர சொன்னா வேகாதா? விடுங்கடா ஏலே, அந்தால வெட்டாம விடமாட்டேன். தெருவில் நின்று சத்தம் போட்டு ஊர்கூட்டினான் பேயத்தேவரின் மகன், செல்லத்தாயிக்கு இளையவன் சின்னாத்தேவன் என்ற சின்னு. காக்காய் கத்தினாலே ஊர்கூடும் கள்ளிப்பட்டி. ஊர் பெரிய குடும்பத்தில் பிரச்சனை என்றால் கேட்கவா வேண்டும்? வேலைக்கு போகாத கிழடு கட்டைகளும் பொண்ணு பொடுசுகளும் குப்பென்று கூடினார்கள். இந்த மாதிரி சம்பவங்கள் ஊர் மக்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். பொழுதுபோக்கும் சம்பவங்களும் மற்ற ஒரு வறண்ட வாழ்வில் இதுபோன்ற உயிர்த்துடிப்புள்ள சண்டைகள் சர்ச்சைகள் அவர்களின் வெற்றிடங்களை நிரப்புவன. நேரடியாய் நிறைவேற்றி கொள்ள முடியாத அவர்களின் கலைத்தேவையை இன்னொரு வடிவில் நிறைவேற்றுவன. அதனால் வீடுகளில் சிதறி கிடந்தவர்கள் இந்த உயிர் நாடகம் பார்க்க உடனே குழுமினார்கள். வீச்சறிவால் வீச்சு, வீடத்திரும் பேச்சு, இதற்கெல்லாம் பதற்றப்படவில்லை பேயத்தேவர். நடப்பது என்ன என்று மட்டும் தெரிந்து கொண்டு எலும்பு வேணும்னு நாய் கொலைக்குது, தின்னு தாயி, உண்ணாமல் மருகி நின்ற மகளை தேற்றினார். வெளியே சத்தம் நீண்டு கொண்டே போனது. எனக்கு கோழி கறியும் வேணாம், குறும்பாட்டு கறியும் வேணாம், பேயத்தேவன் ஈரக்கொலைய சுட்டு திங்காம என் ஆத்திரம் அடங்காது, விடுங்கடா. சின்னு முறுக்கி கொண்டு நின்றான். ஏலே சின்னு, ஒவ்வாம பேசாதடா உபயங்கெட்டவனே, பெத்த தகப்பன்னு பார்த்து பேசு. அவனை இழுத்து நிறுத்தியது ஒரு வயசானது. இதைத்தானையா சொல்கிறேன், 10 வருஷமா பெத்த தகப்பன் தானே, பிறந்த மகன் நான் தானே. அப்போ பிரிச்சு விடு பாகத்தை. வீட்டில் பாதிய பிரி, நிலத்தில் பாதியா பிரி, பண்ட பாத்திரத்தில் பாதிய பிரி. நீ என்னைக்கு சாகிறது, நான் என்னைக்கு பிழைக்கிறது? நீ சாகிறதுக்குள்ளே விதி வந்து நான் செத்து போயிட்டான். கோழி சாத்தில் பங்கு தராதவன் கூரையிலையா பங்கு தர போகிற? ஏ பெரிய மனுஷங்களா, இன்னைக்கு சரிபாகம் பிரிக்கணும், இல்லை சந்தி சிரிச்சிரும். பேயத்தேவர் தாழ்வாரத்திலிருந்து குதித்து அவன் வீசி எறிந்த அருவாளை எடுத்து விறுவிறுவென்று நடந்து கூட்டத்தை கையமர்த்தி சின்னு காலடியில் அரிவாளை போட்டார். எல்லா சொத்துலையும் சரிபாகம் தரடா வேணும், உங்கள் அப்பனையும் சரிபாகம் எடுத்துக்கடா, வெற்றா. சப்த நாடி அடங்கியது கூட்டம். சீக்கு வந்த கோழியாய் தலை தொங்கினான் சின்னு. ஆவி பறக்க இறக்கி வைத்த கோழிச்சாறு ஆறிப்போனது. கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடரும். இணைந்திருங்கள் நம்முடைய பக்கத்துடன். நன்றி, வணக்கம்.